நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1852 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஃபவுண்டர் யார் அப்படின்னா கஜுலு லட்சுமி நரசு தான். ஓகே, அவரும் சீனிவாசனார் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேயா, இவருடைய மேகசின் என்ன அப்படின்னா த நேட்டிவ் இன்டர்பிரட்டர். இந்த மேகசின் வந்து கிரசன்ட் அப்படின்னு நேம் மாத்திட்டு இவருடைய கருத்தாக்கங்க, இவர் முக்கியமா இந்த ஹிந்துயிசம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பேப்பர் மேகசின்ல கொண்டிருப்பாரு. ஹிந்துயிசம் பத்தி லட்சுமி நரசு எழுதினதுதான் இந்த மேகசின். ஓகே, நேட்டிவ் இன்டர்பிரட்டர் அப்படின்றது தமிழ்ல இதே பேர் தான், கிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி கொண்டுட்டு வருவாங்க. ஓகேயா, 1853 வெங்கட ராயல் என்ன பண்ணுவார்னா உதய சூரியன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அவர் நடத்தியிருப்பாரு. இதுவும் வந்து அந்த மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஓகே, மக்களுக்கு வந்து ஏன் இந்த ஒரு ஹிந்துயிசம் பத்தி எதுக்காக பேசுறாங்க, ஏன்னா இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள் வந்து பார்த்தோம்னா ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ஏன்னா முகல்ஸோட இன்வேஷனால முகல்ஸும் இருப்பாங்க முஸ்லிம்ஸும் இருப்பாங்க. ஆனா ஏன் இங்க வந்து ஒரு ஹிந்துயிசத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷோடைய மிஷனரிஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் வந்து 1813 சார்ட்டர் ஆக்ட் படி நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க. ஓகே, ஸோ அப்பதான் மிஷனரிஸுக்கோட என்ட்ரியே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷன் அப்படின்ற ஒரு இது, அப்புறம் சோசியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா அவங்களோட ரிலீஜனை வந்துட்டு எல்லா மக்களுக்கும் பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம ரிலீஜன்ல இருந்து நிறைய பேரு போக்குறாங்க, ஸோ அவங்கள நம்ம காப்பாத்திக்கணும், ஸோ இதனுடைய பெருமைகளை நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய அமைப்புகளும் தோடு இருக்கும். எக்ஸாம்பிள், ஆரிய சமாஜம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்லோகனே கோ பேக் டு வேதாஸ் தான், வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அது யார் சுத்தி மூமெண்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. இதுல இருந்து இந்த ரிலிஜன் சேஞ்ச் ஆன பீப்புள் வந்து திரும்ப வந்து தாய் மதத்துக்கே திரும்பணும் அப்படின்றதான் அந்த சுத்தி மூமெண்டோட ஒரு மோட்டோவாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுனால, ஒரு கன்வர்ஷன் நடக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக ஆரம்பிச்சு அதை பத்தி அவங்க வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கஜுல லட்சுமி நரேசு அவரு ஏற்படுத்தினதான் நேட்டிவ் இன்டர்பிரட்டர் அப்படின்ற கிரசன் பத்திரிகை. ஓகேவா, அடுத்து வெங்கட ராயலு அவரோட பத்திரிக்கை வந்து பார்த்தோம்னா உதயசூரியர் பத்திரிகை. ஓகே, ரெண்டுமே வந்து ஹிந்துசத்தை வந்து இது பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1852 இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆனா இந்த கமிஷன் அசோசியேஷன்ல இருக்கவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ட்ரேடர்ஸ் தான், ஒரு பிசினஸ் பீப்புள் தான் இருப்பாங்க. இதுல வந்து ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து கலந்துக்கல, ஒரு அப்பர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் இருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருக்குல்ல, அந்த காலத்துல இருந்தது இல்லையா, ஜமீன்தார் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ரயத் வார் இருந்தது இல்லையா, இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தையும் வந்து ரயத் வாரியும் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இந்த சிஸ்டம் மூலமா ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, பேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதுல இருந்து நீங்க வந்து இது பண்ணணும்னா இதை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துடணும் அப்படின்னு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. 1852 இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தை பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனுடைய அடக்குமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இவங்க வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய இதை வந்து பிரிட்டிஷ நாங்க க்ரௌனை ஏத்துக்கிறோம், ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எங்களுக்கு ரூல் பண்ண கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரூல் எங்களுக்கு வேண்டாம், பிரிட்டிஷ் க்ரௌன் கீழ நாங்க ரூல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா, டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்றதுதான் ஹெச்டி செய்மோர் அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து 1853 வரும். ஓகேவா, இது 1853 ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த டீம் வந்து வந்துடும். அக்டோபர்ல வந்து சென்னை வரும். அது சென்னை வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல நிறைய ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது பண்ணுவாங்க. இவங்க சொன்ன ரிப்போர்ட் படி எப்படி பீப்புளோட ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு போவாங்க. சோ இந்த கமிட்டிக்கு அப்புறம் தான் 1853 ஆக்டே வரும். ஓகேவா, சோ இதனுடைய எம்என்ஏடைய அப்செக்டிவ்ஸ் குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி. பெண் கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் விதவை மறுமணம், விடோ ரீமேரேஜ் அப்படின்றது, அதுக்கப்புறம் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அவங்க வாழ்வாதாரம் வந்து முன்னேறணும் அப்படின்றதா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய முக்கிய கருத்தாக்கமாவே இருக்கும். ஆனா அங்க இருந்த பீப்புள்லாம் யாரு இருப்பா அப்படின்னா அப்பர் கேஸ்ட்ல உள்ள, சாரி அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமா இருப்பாங்க. ஓகேவா, பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இவங்க சொல்றாங்க டிப்ரெஸ்ட் கிளாஸோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, பட் அடித்தட்டு மக்களுடைய நிலை என்ன அப்படின்றதே அவங்க தெரியாத மாதிரி இருப்பாங்க. அந்த ரேஞ்சில தான் அவங்க இருப்பாங்க. ஓகேவா,
சோ இவங்களுடைய இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படின்றத கவர்மெண்ட் போட்டிருக்கும். அதன் மூலமா நிறைய பேரை சித்திரவதை பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய வந்து டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா, இப்போ வந்து இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இப்போ இன்னைக்கு தேதிக்கு இப்போ ஜூலை 20ஆம் தேதி நீங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ள நீங்க வந்து பே பண்ணிருக்கணும். இந்த ரயத்வாரில பே பண்ணிருக்கணும். அந்த ஒரு 5 நிமிஷம் டிலே ஆனா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்க, இல்ல பெனாலிட்டி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வந்து நடந்துட்டே இருக்கும். இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருக்கும், நிறைய கவர்மெண்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷனால இந்த மாதிரி விஷயம் நடக்கிறத இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த அப்போஸ் பண்ணிட்டு அதை இது பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, டார்ச்சர் கமிஷன் ஒன்ன ஏற்படுத்தி சோ அந்த டார்ச்சர் ஆக்டை வந்து இது பண்ணுங்க, பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஒன் ஆஃப் த சக்சஸா இருக்கும். எதோடனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய சக்சஸ் ஆகும். ஓகேவா? சோ இது வந்து இவர் இறந்து போயிடுவாரு. கஜுள லட்சுமி நரசு வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிடுவாரு. 1866 இறந்து போயிடுவாரு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த எம்எல்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? டவுன் ஆயிட்டே இருக்கும். பட் ஒரு கொஞ்சம் பேர் வந்து இயங்கிட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து 1884 வந்து எம்எம்எஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த எம்எம்எஸ்ல வந்து இது ஜாயின் ஆயிடும். ஓகேவா? மெட்ராஸ் மகாஜன சபால வந்துட்டு இந்த இதை வந்து 1884 இணைச்சிருவாங்க. எம்என்ஏ வந்து இணைச்சிருவாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து 1884 மெட்ராஸ் மகா ஜனசபையோட இணைச்சிருவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்த முக்கியமான அமைப்பு அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகே, எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கொடுத்துருவாங்க க்வெஸ்சன்ல. சோ இதுவும் தெரியணும், இதுவும் தெரியணும். ஓகேவா? சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பி ரங்கையா. இது நம்ம புக்லயே இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யார் அப்படின்னா அனந்த சார்லு. செயலர் வந்து அனந்த சார்லு. ஓகே, இவங்களோட தலைமையில தான் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா வந்து கூடுது. சோ இதெல்லாம் யாரெல்லாம் உருவாக்கலாம், யாரெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும், ஏன் வந்து இது பண்றாங்கன்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட் எதுவுமே இல்லை, ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை. சோ அந்த ரிஃபார்ம் வேணும் அப்படின்னா ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜி சுப்பிரமணியம், அடுத்து வீர ராகவாச்சாரி, ரங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கலந்து ஆலோசிக்கிறாங்க. கலந்து ஆலோசிச்சுதான் இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றத ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பப்ளிக்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், அந்த இந்த இதை கவர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்றத எடுத்து சொல்லணும்ன்றதா ஃபர்ஸ்ட் மோட்டோவா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இங்கிலாந்துலயும் இந்தியால சேம் டைம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஸ்டார்டிங் இது பண்றப்போ 19 வயசு தான் வந்து எலிஜிபிள் ஏஜ், அதுக்கு சாரி 21 இருக்கும், அதுக்கப்புறம் 19 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன்ஸுக்கும் இந்தியாவும் எழுதலாம் அப்படின்னு சொன்னப்போ ஏஜை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம லண்டன்ல போய் தான் எழுதணும். சோ நம்ம லண்டன் போறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ள வரக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய மெயின் மோட்டோவா இருக்கும். சோ அதை தடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க இவங்க, இந்த இங்கிலாந்துலயும் இங்கிலாந்து இந்தியாலயும் சேம் டைம் வைங்க, அதே ப்ரொசீஜர் இங்கேயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எம்எம்எஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 1858 விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் இருக்கு இல்லையா, மகாராணி பேர் இருக்கு, அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இதை வந்து ஏற்படுத்திட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு போஸ்டையும் ஏற்படுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த இந்தியன் கவுன்சிலே நீங்க வந்து அபாலிஷ் பண்ணணும், இந்தியாவுக்குரிய ஹெட் வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கு, வந்து இவங்களோட அந்த ரைத்வாரி சிஸ்டம் வந்தாலும் சரி, ஜமீன்தாரி சிஸ்டம் வந்தாலும் சரி, அந்த பீப்புள் பே பண்ணக்கூடிய டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, அந்த 1/3 ஃபர்ஸ்ட் சாரி 1/2 வந்து கொடுத்துருப்பாங்க ரைத்வாரில, அதுக்கப்புறம் 1/3 மாத்திருப்பாங்க. சோ இந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பீப்புளுக்கு பெசன்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே கையில இருக்காது. சோ இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நீங்க ரிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சு, மெயின் மோட்டோவா இருக்கும் டாக்ஸ் வந்து ரிடெக்ட் பண்றதுக்கு அவங்க போராட்டமும் நடத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சிவில் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க குறைச்சிட்டே இருக்கணும். நீங்க ஏன்னா பிரிட்டிஷுடைய ஒரே நோக்கம் என்னன்னா இங்க வந்து கேப்சர் பண்ணும், ஏரியா வந்து கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அவங்க மிலிட்ரிக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். சோ அதுக்கான வேர் ஹவுசஸ் எல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தணும் அப்படின்றப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்கும். சோ நீங்க அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய டிமாண்டா இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து 1920 என்ன பண்றாங்க, ஐஎன்சியோட மர்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, சோ இதனுடைய முக்கியமான பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் சொல்றோம் இல்லையா, உப்பு சத்தியாகிரகம், அது 1930 நடக்கும் இல்லையா. சோ அதுல வந்து கலந்துப்பாங்க. இதுல வந்து கலந்துக்கிட்டு இந்த
சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சில ஏரியால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். சென்னையிலதான் இந்த எம்எம்எஸ் உடைய சட்டமறுப்பு இயக்கம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1896 என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தி வந்து பேசுற அக்டோபர் 24 காந்தியுடைய ஸ்பீச் வந்து எம்எம்எஸ்ல இருக்கும். கோல்டன் ஜூப்ளி எராக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸோ எம்எம்எஸ் உடைய பார்ட் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதுல பங்கெடுத்துட்டு உப்பு வரி நாங்க செலுத்த மாட்டோம், இது வந்து எங்களோட உரிமை அப்படின்றத அவங்க போராட செய்வாங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்த முக்கியமான அமைப்பு அப்படின்னா பிரம்ம சமாஜம். ஓகே, பிரம்ம சமாஜம் அப்படின்றது முன்னாடியே பார்த்தா 1828 ராஜாராம் மோகன் ராய் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதனுடைய இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடவுள் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, மோனோதேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கடவுள் தான் இருக்காரு, அவரு ஐடல் வர்ஷிப்ப வந்து இந்த சிலை வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த ஐடல் வர்ஷிப்ப வந்துட்டு அவரு ஏத்துக்க மாட்டார், ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, வேறொரு ரிலீஜனை பத்தி எந்த ஒரு கிரிட்டிசைஸும் என்னோட கோயில்ல பேசக்கூடாது, கல்கத்தால ஒரு கோயில் கட்டியிருப்பாரு, வேற ஒரு இதுல வந்து பேசக்கூடாது அப்படின்றத இவர் வந்து இது ரிலீஜியஸ் கான்செப்டா பார்த்தோம் அப்படின்னா மோனோதேயிஸ்டா இருப்பாரு, ஒரு கடவுள் கோட்பாட்டுல இருப்பாரு, சிலை வழிபாடு கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. மத்த ரிலீஜியஸ் பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது இங்க கூடாது, மத்த ரிலீஜியஸ நீங்க வந்து ஒரு ஏளனமாவோ ஒரு ஒரு தரக்குறைவாவோ நீங்க பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் இருப்பார். ஓகேவா? இவருக்கு கிட்டத்தட்ட 14 languages வந்து தெரியும். ஓகே, இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாரு? அக்பர் 2. ஓகே, அக்பர் 2 இருக்கார் இல்லையா, இரண்டாம் அக்பர் தான் வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த லாஸ்ட் குரூப் ஒன்ல இவருடைய பீரியட் எது அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. 1833 இறந்து போயிருப்பாரு, 1772 இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் பித்தரசு அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பிரம்ம சமாஜத்தை பத்தி அவருடைய கான்செப்ட் எல்லாம் வந்து வெளிப்படுத்தினவர் யாருன்னா பித்தரசு அப்படின்றவர். 1860 இவர் வந்து பிரம்ம சமாஜத்தை இங்க தமிழ்நாட்டுல நிறுவிச்சு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய கொள்கைகளை வந்து பரப்ப ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இந்த ராஜாராம் மோகன் ராய் வேற என்னெல்லாம் பண்ணிருக்காரு, இனி ஐடியா வேற என்னெல்லாம் பண்ணிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய்? மேம், உடன்கட்டை ஏறுதல், எஸ், சதி, ஆமா, சதி ஒழிப்பு. சதி அப்படின்றது முக்கியமா இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. விருப்பம் இருக்கோ இல்லையோ பெண்கள் என்ன பண்ணும், கண்டிப்பா போயிட்டு அந்த கணவனுடைய சிதையில போய் இறந்து போயிடணும் அப்படின்றது. தமிழ்நாட்டுல அதாவது சங்க காலத்துல சதி இருந்ததா, அதுக்கான சான்றுகள் இருக்கா? சங்க காலத்துல சான்றுகள் இருக்கா இந்த புக்ல படிச்சிருக்கீங்களா? ஓகே, ஆனா ஒரு சில இதெல்லாம் வந்து அரசு குடும்பத்துல வந்து பார்த்தோம், உயர்குடியில வந்து பார்த்தோம் அப்படின்னா சதி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் வந்து சொல்லுது. இது காமன் பீப்புள் கிட்ட கிடையாது, பட் கிங் குயின் வந்து என்னன்னா கிங் இறந்துட்டாங்கன்னா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்து இதனுடைய இன்னொன்னு வந்து சதி பார்த்தோம். அதுக்கப்புறம் விடோ ரீமேரேஜ், அதையும் இவங்க வந்துட்டு ராஜா பிரம்ம சமாஜத்தோட இதுவா இருக்கும், மோட்டோவா அப்ஜெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜ் அபாலிஷன், இதையும் வந்து சொல்லதான் செய்வாங்க. ஓகேவா? சோ சதி, அதுக்கப்புறம் விடோ ரீமேரேஜ், அடுத்து சைல்ட் மேரேஜ். ஓகே, அதுக்கடுத்து பிரம்ம சமாஜத்துக்கு அடுத்து பாக்குறப்போது வேத சமாஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேத சமாஜ் அப்படின்றது 1864 இந்த வேத சமாஜ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜத்துக்கு ஆப்போசிட். ஏன்னா பிரம்ம சமாஜம் சொல்லிடுச்சு இல்லையா, ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டியானிட்டியோட இம்பாக்ட் அவரோட இதுல இருக்கும். ஏன்னா அவரோட ஜீசஸ் ஃபாலோவரா இருப்பாரு, சோ கிறிஸ்டியானிட்டி ஃபாலோவரா இருப்பாரு. சோ அவருடைய இதுல வந்து பார்த்தோம்னா ஜீசஸ் பேர்லயே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேர்லயே இருக்கும். ஓகே, சோ இது வந்து அந்த மோனோதேயிஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா, கடவுள் ஒருவரே அப்படின்ற கோட்பாடு இருக்கு. ஆனா அந்த வேத சமாஜில வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா அந்த கான்செப்ட் கிடையாது. கடவுள் வந்து வேதங்கள்ல சொல்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப ஹிந்துவிசம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிவன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரம்மன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வேற வெங்கடாஜலபதி, இந்த மாதிரி நிறைய முருகன், இந்த மாதிரி நிறைய கடவுள்லாம் இருக்காங்க இல்லையா. சோ இது இந்த அப்படியே இந்த பிரம்ம சமாஜத்துக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது இந்துசத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து இவங்க நிறைய நாடகங்கள் மூலமாவும் பிரசுரங்கள் மூலம் நிறைய பேம்ப்ளெட்ஸ் மூலமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரி பிளே அப்படி பார்த்தா நாயுடு பிரம்ம தீபிகா அப்படின்னு, ஓகே, நாயுடு பிரம்ம தீபிகா, அதுக்கப்புறம் தம்பாச்சாரி விலாசம், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடகம் தான்.
சோ இதன் மூலமா இந்த ஸ்ரீதரலு வந்து என்ன பண்றாரு, இந்த வேத சமாஜத்துடைய அதாவது ஹிந்துவிசத்துடைய பாலிசிஸ் என்ன, அந்த வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத வந்துட்டு மக்கள் கிட்ட அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க ராஜாராம் மோகன் ராயோடைய அந்த இதை வந்து டவுன் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வேத சமாஜ் வந்து தொடங்கியிருக்கு. ஓகேவா, தமிழ்நாட்டுல ஒன் அண்ட் ஒன்லி வேத சமாஜ் பீப்புள் யார் அப்படின்னா துரைசாமி, அவரு தான் வந்து இந்த வேத சமாஜோடைய கொள்கைகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து இது பண்ணிருப்பார், வெளிப்படுத்திருப்பார். எப்படி பித்தரசு இருந்தாரோ அது மாதிரி துரைசாமி வந்து தமிழ்நாட்டுல வேத சமாஜ வந்து கொண்டு வந்தவர். ஓகேவா, சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஞான சபா அல்லது தியோசாபிக்கல் சொசைட்டி சொல்லுவோம் இல்லையா, பிரம்மஞான சபை. இது 1875 நியூயார்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னா ஹெச்எல் ஆல்காட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்பி பிளாவெட்ஸ்கி, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரம்மஞான சபைய நியூயார்க்ல தொடங்கியிருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து நியூயார்க் அப்படின்றப்போ அவங்க பேக்ரவுண்ட் வந்து கிறிஸ்டியானிட்டியா இருக்கும், பட் இவங்களுடைய மோட்டோ என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க வந்து இந்த ஹிந்து வேதங்கள்லாம் படிச்சுட்டு இவங்க வந்து ஹிந்துயிசமாவே மாறிப்பாங்க, ஐடியாலஜி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். பிரம்மஞான சபையோட ஐடியாலஜி சேஞ்ச் ஆயிட்டு இங்க முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்துயிசத்தை வந்துட்டு பரப்ப ஆரம்பிப்பாங்க. ஓகே, சோ இந்த அது எதன் மூலமா பரப்புவாங்க அப்படின்னா இந்த தியோசாபிக்கல் அப்படின்ற பத்திரிகை மூலமா, இதை 1879 ஆரம்பிச்சு இதை இங்க வந்து ரிஃபார்ம்ல பண்ணுவோம், உங்களுடைய வேதங்களை சொல்லியிருக்காங்க இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ இதனுடைய இன்ஸ்பைரேஷன் தான் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பாண்டிச்சேரியில ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லையா, சரி எனக்கு ஒரு பேர் ஞாபகம் இல்ல, நம்மளுடைய இதுல இருப்பாரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தமிழ்நாட்டுல மாடரேட்டா இருந்து எக்ஸ்ட்ரீமேட்டா இருப்பாரு, மிதவாதிகளா இருந்து தீவிர தேசியவா இருப்பாரு இல்லையா. சோ அவருடைய இந்த இது அமைப்போட இன்ஸ்பிரேஷன் இருக்கு, நிறைய வேதங்களை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, தியோசாபிக்கல் பத்திரிகை வந்து இவங்களுடைய ஜேர்னல். ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1882 கேபிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதனுடைய கேபிட்டல் இப்ப வரைக்கும் வந்து சென்னை தான், தியோசாபிக்கல் சொசைட்டியோட கேபிட்டல் வந்து சென்னை. இதுக்கப்புறம் வந்து அன்னி பெசன் வந்து இதுல இருப்பாங்க, ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்து 1882 சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனி பெசன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி மெம்பர் தான். ஓகே, ஆனி பெசன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு அமைப்பு, இது எல்லா டாபிக்லயும் இந்த பேர் அடிபட்டுட்டே இருக்கும், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நலை உரிமை சங்கம். இதுக்கு இன்னொரு பேர் தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சி. ஓகே, இதை 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 1916 தொடங்கப்பட்ட கட்சி தான் ஜஸ்டிஸ். இது ஜஸ்டிஸ் அப்படின்ற பேருக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது இவங்க ஒரு மூணு பேப்பர், இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஒரு மூணு பேப்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க, வெளியிடுவாங்க. அந்த மூணு பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு ஜஸ்டிஸ், இது வந்து இங்கிலீஷ், திராவிடியன் வந்து பார்த்தோம்னா தமிழ், ஓகே, ஆந்திரா வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு, நோட் பண்ணிக்கோங்க, ஆந்திரா வந்து தெலுங்கு. சோ இந்த மூணு பத்திரிகை இருக்கும், இந்த பத்திரிகை இங்கிலீஷோட பத்திரிகை பேர்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகே, சோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய ரீசன் என்ன அப்படின்னா அந்த பேப்பர் தான் காரணம். ஓகே, சோ 1911 சென்சஸ்ல பார்த்தோம் இந்த அமைப்போட இந்த பார்ட்டியோட மெயின் என்ன அப்படின்னா நான் பிராமின்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துப்பாங்க. ஓகே, சோ இது 1911 சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பிராமின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3க்கும் கொஞ்சம் கூட தான் இருப்பாங்க, 4 கூட இல்ல, 3 விட கொஞ்சம் கூட பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. நான் பிராமின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 90% இருப்பாங்க. ஓகே, சோ இந்த 90% பாப்புலேஷனோட இது பார்த்தோம் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1035 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா கிராஜுவேட்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த 3% 3.5% இருக்கக்கூடிய அந்த பிராமின்ஸ் கம்யூனிட்டியோட வந்து பார்த்தோம் அப்படின்னா 4075 பீப்புள் வந்து கிராஜுவேட்ஸா இருப்பாங்க. ஓகே, சோ இது 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 வந்து என்ன பாக்குது, ஒரு சோசியல் டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா, ஒரு ஏற்றத்தாள் சமுதாய ஒரு முரண்பாடு ஏற்றத்தாள் வந்து காமிக்குது இல்ல. சோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேஜரா வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போ, பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற மக்களுக்கு நான் பிராமின்ஸ்க்கு வந்து நீங்க ப்ரையாரிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய இதுவா இருக்கும். சோ அதனாலதான் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் பிராமண நல்லாதோர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1909 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்றத 1912 சி நடேசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த திராவிடர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக 1916 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர், இம்பார்ட்டன்டான அமைப்பு. ஓகேவா, சோ இந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தை தான் வந்து நாளடைவுல பேர் மாத்திருப்பாங்க, மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணிருப்பாங்க.
ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய எவாலுவேஷன். அதுக்கப்புறம் 1920 நவம்பர் 20ல தான் இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னா பிட்டு தியாகராய் இருப்பாரு, டி எம் நாயர் இருப்பாரு, அடுத்து சி நடேசனா இருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அலமேல அம்மை அலமேல அம்மா அவங்களும் இருப்பாங்க, விமன் வந்து அலமேல அம்மா இருப்பாங்க.